ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பேக்கரியில் பண்ணுற மாதிரி ப்ரெட்டு எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடணும். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் வார்ம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதில் நம்ம 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். இது 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பவுலில் 3 கப் மைதா இதை நல்லா சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் சால்ட். மில்க் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா ப்ரெட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் மிக்சரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இதை நம்ம எலக்ட்ரிக் பிட்டில் செய்ய போகிறோம். நீங்கள் கையால் பிசைகிற மாதிரி இருந்தால் நம்ம பன் ரெசிபியில் பண்ணோம்ல அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அது 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம எலக்ட்ரிக் பிட் இருந்ததுனால 3 மினிட்ஸ் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை இதில் வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறோம். இதை 1 ஹவருக்கு வார்மான பிளேஸில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும், டெம்பரேச்சரை பொறுத்து. இப்போ 1 ஹவர் எனக்கு ஆயிருக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு. இதை ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து ஒரு பூரி கட்டையில் மாற்றி இதை நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொண்டு வர போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பன்னோட ட்ரேயில் வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரெட் ட்ரேயில் மாற்றுறதுக்கு இதை நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ப்ரெட் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம், சிலிண்டர் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ இதை நல்லா அடுத்தி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ப்ரெட்டோட டின்ல வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ரெட் எடுக்கும்போது நம்மளுக்கு வெளியே ஈஸியாக வந்துடும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் பிஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிராக் ஃப்ரீ ப்ரெட் கிடைக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம டின்ல மாற்றிக்கலாம். இப்போ டின்ல வச்சுட்டு இதை நம்ம செகண்ட் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இதுவும் நம்ம டெம்பரேச்சர் பொறுத்து, நம்மளுக்கு இருக்கிற ஏரியா பொறுத்து. இப்போ 45 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரூஃப் ஆயிருக்கு. இப்போ நம்ம மேலே கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறதுக்காக கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணால் நம்மளுக்கு சாஃப்டான ப்ரெட் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.